ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு நல்லா குட்டி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வீட்டு வேலை எந்த அளவுக்கு வந்திருக்குதுன்னு பார்க்க போகிறாங்க. அதுக்கப்புறம் வீடெல்லாம் புதுசாக ரீஆர்கனைஸ் வந்து பண்ணியாச்சு, அதுக்கு தேவையான கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கலான்னு போயிருந்தேன், அதுவும் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க. இது எல்லாத்த விட முக்கியமாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பெண்களுக்கு தேவையான சில பார்ட் டைம் ஜாப்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். திங்கக்கிழமை காலையில் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தாலே லீவு, நல்லா ஜாலியாக தூங்கியாச்சு. திங்கக்கிழமை காலையில் வேலைக்கு போகணுன்னாவே கொஞ்சம் சோம்பேறித்தனமாக தான் இருக்கும் எல்லாத்துக்கும். வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, ஸ்கூலுக்கு போகிறதா இருந்தாலும் சரி, சோம்பேறித்தனமாக இருந்தாலும் பரவாயில்ல, கிளம்பி போகலான்னு நாமளே கிளம்புனாலும் இந்த மானம் விட மாட்டேங்குதுங்க, பேஞ்சே சலிக்குது. இங்கே பாருங்கள் மழை திங்கக்கிழமை காலையில் எப்படி பேஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு. பாப்பா ரெண்டு பேரும் ஸ்கூலுக்கு ரெடி ஆகிட்டாங்க, ரெண்டு பேர்த்தையும் கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டு நானும் ஆஃபீஸ் கிளம்பணும். ஆனால் மழை வந்து விட்டப்பாடே கிடையாதுங்க, ஒரு 9:30 மேலே தான் விட்டுச்சு. அதுக்கப்புறம் தான் பாப்பா ரெண்டு பேர்த்தையும் ஸ்கூலில் கொண்டுட்டு போய் விட்டுட்டு நானும் ஆஃபீஸ் வந்து கிளம்பி வந்தேனுங்க. வீட்டு வேலைகள் வந்து முடிஞ்சதையும் பழையபடி வீட்டை வந்து ரீஆர்கனைசிங் வந்து பண்ணணும். ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் வந்து வீட்டில் தான் அந்த கடப்பாக்கள் மேலே கிரைனட் மேலையெல்லாம் ஒட்டியிருந்தேன். அது எல்லாமே வந்து பிச்சு எடுத்தாச்சு, பயங்கர குப்பையாயிடுச்சு. அதனால் இந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டெல்லாம் வந்து வேணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் மிதிக்கிறதுக்கு வந்து போடுவோம் பார்த்தீங்களா, அந்த மேட் எல்லாமே மண் சிமெண்ட் அப்பி ஒன்றும் யூஸ் பண்ணவே முடியாத மாதிரி போயிடுச்சு. அது எல்லாமே நார்மலாக வீட்டில் வந்து யூஸ் பண்ணுற மேட்டு தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைல்ஸில் வந்து ஸ்கிப் ஆகாமல் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மேட்டெல்லாம் வேணும் அப்படிங்கிறதுக்காக பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து வந்தேன். எல்லா திங்ஸுமே இருந்தது. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாத்ரூம்க்கு வந்து பக்கெட் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக பக்கெட்டும் வந்து தேடி பார்த்தேன். சரி எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தேன். கடைக்காரங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, அடுத்த வாரம் வாங்க, இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து வந்துடும், எல்லாமே நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நெக்ஸ்ட் வீக் வந்து வரேன்னு சொல்லிட்டு வந்துட்டேனுங்க. அடுத்த வாரம் திங்கக்கிழமைக்கு மேலே தான் வந்து போய் இந்த பொருள் எல்லாம் வாங்கணும். நம்மளோட சம்பளத்தில் நமக்கு தேவையான தேவைகளும் நம்ம வீட்டுக்கு நம்ம ஹஸ்பண்ட் குழந்தைங்க இவங்களுக்கான தேவைகளை நம்ம வந்து நிறைவேற்றும் பொழுது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். நீங்கள் வந்து வீட்டில் தான் இருக்கீங்க, குழந்தைங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களால் வெளியில் வேலைக்கு போக முடியலை அப்படிங்கிற மாதிரி இருந்தால் பெண்கள் மட்டும் செய்யக்கூடிய ஒரு சூப்பரான பார்ட் டைம் ஜாப் பற்றி பார்க்கலாம் வாங்க. நம்மளும் ஏதாவது நம்ம லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைப்போம், நமக்கு வந்து திறமை இருக்குது, அதை வந்து வெளியில் கொண்டுட்டு வர முடியலை அப்படின்னு நினைக்கிற பெண்கள் கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஆண்ட்ராய்டு மொபைல் மட்டும் இருந்தால் போதுங்க, நீங்கள் வந்து ஃபுல் டைம்லேயும் ஒர்க் பண்ணலாம், பார்ட் டைம்லேயும் ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வந்து வீடெல்லாம் வந்து கட்டணும், உங்களுக்கு வந்து ஃபண்டு வேணும்னாலும் கொடுப்பாங்க, குழந்தைங்களுக்கான எஜுகேஷனுக்கு ஃபண்டு வந்து வேணும்னாலும் கொடுப்பாங்க. எல்லா விதமான சலுகைகளும் இந்த வேலையில் வந்து இருக்குதுங்க, ரொம்பவே செக்யூரிட்டியான ஜாப் தான். ஏதாவது உங்களுக்கு டவுட் வந்து இருந்ததுன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் 3 நம்பரில் எந்த நம்பருக்கு வேணாலும் கால் பண்ணுங்க, பெண்கள் தான் அட்டன் பண்ணுவாங்க, ரொம்பவே நம்பிக்கையானவங்க தான். இந்த ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க, உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கும் வந்து நான் கீழே வந்து கொடுக்குறேன், உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதுலேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். 1 ரூபாய்னாலும் அது வந்து நம்ம சம்பாரித்து நம்ம குடும்பத்துக்காக நம்ம வந்து அதை வந்து செலவு பண்ணோம்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். கண்டிப்பாக எல்லா பெண்களும் சம்பாரிங்க, உங்கள் ஃபேமிலிக்காக அதை வந்து ஸ்பெண்ட் பண்ணுங்க. வீட்டு வேலை வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுறது ஒரு 90% முடிஞ்சுது. ஹாலில் வந்து ஒட்டிட்டாங்க, ஃபுல்லாகவே முடிஞ்சுது. பாருங்கள் டைல்ஸ் கலர் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஹாலில் வந்து இந்தளவுக்கு கம்ப்ளீட் ஆகிருக்கு. அப்படியே இங்கே சாமி ரூம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஒட்டியிருக்காங்க, அதனால தான் அந்த வெயிட்டுக்கு கல் வந்து வச்சுருக்காங்க. இதை பாருங்கள், சாமி ரூம் இன்றைக்கி தான் ஒட்டி முடித்தாச்சு. உள் பெட்ரூம் வந்து ஆல்ரெடி ஒட்டியாச்சு, குட்டி பாப்பா வந்து நேரமாகவே சாப்பிட்டு தூங்கிட்டா. அப்படியே இன்னும் பெயிண்ட் பண்ணலை, அதனால் திங்ஸ் எல்லாம் நடுவில் வச்சுருக்கோம், செவுத்தோரமாக ஒட்டி அந்தந்த இடத்துல வைக்கலை, பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைக்கலாங்கிறதுக்காக இப்படி வச்சுருக்கோம். இங்கே இந்த பெட்ரூமும் வந்து ஒட்டியாச்சு. வாங்க அதுக்கப்புறம் கிச்சன் தான் வந்து இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. கிச்சனை வந்து ஒட்டிட்டா ஃபுல்லாக வேலை முடிஞ்சுது. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃப்ளோருக்கு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. நிலா குட்டி சேனலில் அதிகம் பார்த்தது நம்ம கிச்சன் தான். கிச்சன் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள், அப்படியே மேலே காட்டுறேன். வாலில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி வந்து ஒட்டிட்டாங்க, இப்படி தான் இருக்குது இப்போ கிச்சன். மேலே வந்து பாருங்கள் வாலில் இந்த அளவுக்கு ஒட்டியிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட் இருந்த நம்மளுடைய கவுண்டர் டாப்பு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடமெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிட்டோம், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இது வந்து புகைக்கூண்டு இருந்தது இல்லைங்களா, அந்த புகைக்கூண்டை வந்து எடுத்தாச்சு ஃபுல்லாகவே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த அடுப்பு வச்சுருந்த இந்த மேடை வந்து பார்த்தீங்கன்னா
இங்க வரைக்கும் இருந்தது, அங்க இருந்துனா இங்க வரைக்கும் இருந்தது, இவ்வளோ தூரம் இருந்தது. நான் ஜன்னல் கிட்ட, இதை இங்க ஜன்னல் இருக்குது, இந்த இடத்துல நின்றுதான் சமைப்பேன். இவ்வளோ தூரம் இங்க வரைக்கும், இதா பாருங்க இந்த அச்சு இருக்கு, இங்க வரைக்கும் இருந்தது. இப்ப வந்து இதை வந்து இடிச்சு விட்டாச்சு, அதுக்கு நேருக்கு நேரா இடிச்சு விட்டாச்சு. அப்படியே அங்க இருந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டா ஒரே கோடா அந்த மாதிரி வந்து இடிச்சு விட்டாச்சு. இப்ப அடுப்பு வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம். இன்னும் இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் போட்டு அந்த கிரைனட் வந்து எடுத்தாச்சு, இதுக்கு வந்து கிரைனட் வந்து போடணும். மேலையும் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பூசணும், பூசிட்டு அதுக்கப்புறம் தான் வால்க்கு வந்து டைல்ஸ் வந்து ஒட்டணும். கீழே வந்து இந்த போலதான் இருக்கு. அப்படியே நான் வந்து இந்த இடத்துல என்ன இன்னொரு சின்ன ஆல்டர் பண்ணிக்கலாம்னு பாக்குறேன்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு ஷெல்ஃப் வந்து கொடுத்துக்கலாம்னு பாக்குறேன். மேல ஒரு ஷெல்ஃப், கீழே ஒரு ஷெல்ஃப், அதாவது இப்படி எல் ஷேப்ல கிச்சன் வந்து வந்துடும் இல்லைங்களா, இப்படி வந்து இப்படி வந்துக்கிற மாதிரி. அதனால வந்து இங்க வந்து கொஞ்சம் ஷெல்ஃப் வந்து கொடுக்கணும். நாளைக்கு வந்து டைல்ஸ் ஒட்டுறது முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த ஷெல்ஃப் வந்து கொடுத்துட்டு பிளஸ் இதெல்லாம் வந்து பூசணும், பூசினோம்னா தான் அவங்க வந்து டைல்ஸ் வந்து ஒட்ட முடியும். இன்னும் ஒரே ஒரு நாள் டைல்ஸ் ஒட்டினாங்கன்னா வேலை வந்து முடிஞ்சுது. இந்த இடத்துல வந்து ஷெல்ஃப் வந்து கொடுக்கணும். மற்றபடி பார்த்தீங்கன்னா வேலைகள் வந்து ஒரு 90% முடிஞ்சுது. இனி வந்து கொஞ்சம் கிளீனிங் வேலைகள் வந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான். எல்லாம் அப்படியே மண்ணா இருந்தது வீடு ஃபுல்லா. இப்ப டைல்ஸ் ஒட்டினதுக்கு அப்புறம் அப்படியே இந்த மண்ணை முதிச்சுட்டு, சோரா குருட்டு மண்ணை முதிச்சுட்டு இங்க வரதால கொஞ்சம் மண்ணா இருக்கு. சோரா குழு ஒட்டிட்டா வேலை முடிஞ்சுது. வாங்க அப்படியே குட்டி பெட்ரூம் எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஆல்ரெடி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைல்ஸ் ஒட்டினாங்க. துணி வந்து ஒரு 10 நாளா துவைக்கலீங்க, 10 நாளா துவைக்கல. ஸ்கூல் யூனிஃபார்ம்ஸ் மட்டும் துவைச்சுக்கிட்டு இருந்தோம், மீதி எல்லாம் அப்படியே கிடக்குது, ஒரு மலை மாதிரி குமிஞ்சு கிடக்குது. என் கை இங்க இருக்குன்னா பாருங்க எந்த அளவுக்கு அப்படியே 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 ஃபுல்லா இருக்குது. எல்லாமே துணி தான். இதை வந்து பாத்தீங்கன்னா தனித்தனியே எடுத்து இன்னும் பிரிச்சு போடணும். இதுல வந்து ஒரு லோடு வந்து மிஷின்ல வந்து போட்டு விட்டேன். மிஷின் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்குதான் செட் பண்ணணும், காலையிலதான், காலையில இல்ல இப்பதான் ஒரு கால் மணி நேரத்துக்கு முன்னாடி தான் செட் பண்ணணும். செட் பண்ணதையும் ஒரு லோடு ட்ரெஸ் வந்து போட்டு விட்டுட்டேன். அப்படியே எங்க ட்ரெஸ்ஸிங் டேபிள பாருங்களேன், மண்ணா கச்ச 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 கச்சன்னு அப்படியே கிடக்குது. இதெல்லாம் கிளீன் பண்ணணும். இந்த ரூமுக்குமே வந்து பெயிண்ட் பண்ணணும். அதனால வந்து அப்படியே ஒரு ஓர நடுவில் வந்து வச்சிருக்கோம் பொருட்களை, ஓரத்தில் வந்து வைக்கல. இந்த பாத்ரூம் வந்து நீங்க பாக்கலன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இந்த பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா இப்படித்தான் இருக்கு, உள்ளுக்குள் இருக்கிற அட்டேச் பாத்ரூம். அந்த பாத்ரூமுக்கு தான் ப்ளூ கலர் டல் கலரா போச்சுன்னு நிறைய பேர் சொன்னீங்க. இது வந்து பிளாக் கலர். எனக்கு இதுதான் பிடிச்சது, என் தங்கச்சிக்கு இதுதான் பிடிச்சது. நாங்க ரெண்டு பேருமே இதுதான் எடுப்போம்னு அக்காவும் தங்கச்சியும் இது எடுத்துட்டோம். பாப்பாவும் சன்சிகாவும் சுகஸ்தியாவும் வெளி பாத்ரூமுக்கு அது வந்து எடுத்துட்டாங்க அந்த கலர். இந்த பேசின் வந்து இன்னும் வைக்கணும், வெஸ்டர்ன் டாய்லெட் தான் இங்க வச்சிருந்தோம், இது வந்து இனிமே தான் வைக்கணும். இந்த ஜல்லடை போடுறது இதெல்லாம் இனிமே வைக்கணும். வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல எல்லாம் கார்னர் ஸ்டாண்ட் அடிச்சு பிளாக்ல வந்து பாத்திருப்பீங்க, நிறைய திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தேன். இப்ப அதை எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டாங்க. அடுத்து ஒரு ஹேங்கர் கூட இல்ல, இருந்த ஹேங்கர் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டாங்க. சரி, ஹேங்கர் தான் எடுத்தாங்க, கார்னர் ஸ்டாண்ட் தான் எடுத்தாங்கன்னு பார்த்தா கதவும் எடுத்துட்டாங்க. ரெண்டு பாத்ரூம்லயும் கதவு கிடையாது, எடுத்து விட்டுட்டாங்க. இனி வந்து ஆசிரியரை வர சொல்லி கதவெல்லாம் ஃபிட் பண்ணணும். பாத்ரூமுக்கு மட்டும் கிடையாதுங்க, உள் பெட்ரூமோட கதவும் வந்து பாத்தீங்கன்னா எடுத்துட்டாங்க. ஏன்னா உள் பெட்ரூம்லயும் வந்து கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடி வந்து ஹைட் வந்து மேல வந்து எந்திரிச்சு, அதனால வந்து கதவு வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். கதவு வந்து இங்க எடுத்து வச்சிருக்கோம். கதவு வந்து இந்த உள் பெட்ரூம் உடைய கதவு வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். அது இல்லாம கிச்சனுடைய கதவுமே வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு தான் சரிசமமா இருக்கு. கிச்சனுடைய கதவுமே வந்து கீழே வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். சில பேர் வந்து என்ன சொன்னாங்கன்னா இந்த கிச்சன் கதவெல்லாம் வேண்டாம், நீங்க வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்க. கிச்சனுக்கெல்லாம் கதவு இல்லை, எல்லாம் எடுத்துருங்கன்னாங்க. இந்த கிச்சனும் அந்த உள் பெட்ரூமும் பாத்தீங்கன்னா பழசு, அத்தை இருந்தப்ப அந்த காலத்துல கட்டினது. எடுத்து வெளியில போட்டோம்னா மழையில நனைஞ்சு வெயில்ல காஞ்சு அந்த கதவெல்லாம் வேஸ்டா போயிடும். அதனால இருக்கட்டும், அத்தை ஞாபகமா இருந்துட்டு போகுது அப்படிங்கறதுக்காக ரெண்டு கதவுமே அப்படியே வந்து நான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். அந்த நிலவுமே எடுத்துருங்கன்னு சொன்னாங்க, பட் இருந்தாலும் நிலவு வாசப்படி வீட்டுல இருந்துட்டு போகுதுன்னு விட்டாச்சு. இந்த கதவு ரெண்டுமே கட் பண்ணணும், இந்த கதவு ரெண்டும் கட் பண்ணணும். பாத்ரூம் கதவு ரெண்டும் ஆசிரியர் வர சொல்லி போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பாத்ரூம்குள்ளயும் அந்த ஹேங்கர் எல்லாம் வந்து ஃபிட் பண்ணணும். நிறைய வேலைகள் இனிமே இருக்கு. இனி எல்லா வேலைகளும் மெதுவா அப்படியே செய்ய வேண்டியதுதான். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டி முடிச்சதையும் பெயிண்டிங் வேலை வந்து செய்யணும். இப்ப வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்ப இந்த இடம் வந்து எவ்வளவு டார்க்கா தெரியுது, அங்க வந்து பாருங்க அந்த பூ வந்து பாருங்க எப்படி இதா தெரியுதுன்னு. ஏன்னா இதெல்லாம் அப்படியே ஒரு புழுதி மாதிரி படிஞ்சிருக்கு. இதெல்லாம் வந்து இப்படி தொட்டு துடைக்கணும். நான் தொடச்சிட்டா இந்த இடம் எப்படி கிளீனா இருக்கு பாருங்க, பாருங்க தொடச்ச இடத்துக்கும் துடைக்காத இடத்துக்கும் வித்தியாசம். இதெல்லாம் துடைக்கல.
அதனால இப்படி வந்து தொடச்சு விடணும். தொடச்சு விட்டுட்டோம்னா கொஞ்சம் கிளீனா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த பூலையெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பூ வந்து லைட்டா தெரியுது உங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் இதெல்லாம் தேய்க்கணும். அந்த கருப்பு கலர்ல மாவு மாதிரி இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வந்து அப்பி இருக்கு. இப்படி வந்து தேய்ச்சி விடணும். இந்த ஒரு ரெண்டு பாத்ரூம்லயுமே இந்த வேலை வந்து செய்யணும். இன்னைக்கு வந்து இந்த உள் பாத்ரூம் வந்து செஞ்சிடலாம்னு வந்திருக்கேன். இப்ப இந்த பூல் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து வெள்ளை வெள்ளையா அப்பி இருக்கு, பாத்தீங்கன்னாவே தெரியும். தொடச்சதுக்கு அப்புறம் பாருங்க அதெல்லாம் போயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பாருங்க, இந்த மாதிரி நல்லா தொடச்சி எடுக்கணும். சரி, இதெல்லாம் வந்து துடைக்கலாம் அப்படிங்கறதுக்காக வந்திருக்கேன். சமையல் வந்து செஞ்சு வச்சாச்சு, போய் சாப்பிடணும். இப்ப கொஞ்ச நேரம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் போய் சாப்பிடலாம்னு வந்திருக்கேன். டைம் கிடைக்கும் பொழுது செஞ்சுக்க வேண்டியதுதான், ஏன்னா ஆபீஸும் போயிட்டு செய்ய முடியல வேலைகள். அதனால இந்த கிளீனிங் வேலை வந்து இப்ப வந்து செஞ்சுட்டு இருக்கேன். லாஸ்ட் பிளாக்ல நிறைய பேர் வந்து என்ன சொல்லியிருந்தீங்கன்னா, அந்த பாத்ரூம்ல இருக்கிற டாய்லெட் எல்லாம் வந்து நீங்க எடுத்துட்டு புதுசே வந்து போட்டுருங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இந்த டாய்லெட் எல்லாம் பாத்தீங்கன்னா இப்பதான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி பாத்ரூம் கட்டும் பொழுதுதான் வச்சது. அதெல்லாம் புதுசுதான், அதனால அதெல்லாம் வந்து மாத்த போறது கிடையாதுங்க. ஜஸ்ட் கிளீன் பண்ணி அதையே தான் வந்து ஃபிட் பண்ண போறோம். அப்புறம் ஒரு சிஸ்டர் கவிதா காமராஜ் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, பாத்ரூம்ல இருக்கிற அந்த பிளாஸ்டிக் பைப் எல்லாம் எடுத்துட்டு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப் வந்து போட்டுருங்கன்னு. அது வேணா ரொம்பவே யூஸ்ஃபுல்லானதுதான், அதை வந்து கண்டிப்பா செஞ்சிடலாங்க. இன்னும் அதிகமான வேலைகள் வந்து செஞ்சுட்டே இருந்தோம்னா அமௌண்ட்டும் ரொம்ப அதிகமா ஆகிட்டு இருக்குது. அதனால கொஞ்சம் சீக்கிரமா பண்ணலாம் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த பாத்ரூம் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே நான் வந்து கிளீன் பண்ணி விட்டுட்டேன். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு சாம்பார் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த குக்கர்ல 2 டம்ளர் அளவுக்கு ரேஷன் பருப்பு வந்து எடுத்து ஊற வச்சிருக்கேன். ரேஷன் பருப்பை எப்படி ஸ்மெல் வராம செய்யறது அப்படின்னு இந்த வீடியோலயே பார்க்கலாம். காய் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துல பறிச்ச அவரைக்காய் வந்து இருக்குதுங்க. அதுக்கப்புறம் 2 கட்டி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன், 1 3 பெரிய வெங்காயம், 1 தக்காளி எடுத்திருக்கேன். அதுக்கும் பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டு தோட்டத்துல பறிச்ச முள்ளு கத்திரிக்காய் வந்து எடுத்திருக்கேன். இந்த குழம்புக்கு வந்து நீங்க எந்த காய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 2-3 காய்கறிகளும் போடலாம். ஒரு காய் வந்து இருந்தாலும் சரி, ஒரு காயும் கூட முருங்கைக்காய், கத்திரிக்காய், அவரைக்காய், முள்ளங்கி, அந்த மாதிரி எத்தனை காய்கறிகள் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். எங்க வீட்டில் வந்து அவரைக்காயும் கத்திரிக்காயும் இருந்ததால இந்த 2 காய்கறிகள் நான் வந்து எடுத்துருக்கணுங்க. இப்போ காய் எல்லாத்தையும் கிளீன் பண்ணிக்கலாம். நம்ம கிளீன் பண்ற அந்த 10 நிமிஷத்துல பருப்பு வந்து நல்லா ஊறிக்கிட்டு இருக்கட்டும். பூண்டு வந்து பாத்தீங்கன்னா 1 கட்டி அளவுக்கு கண்டிப்பா தொளிச்சுக்கோங்க. 1 கட்டி அளவுக்கு பூண்டு வந்து போட்டா தான் நல்லா இருக்கும். இந்த குழம்பு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10-15 நிமிஷத்துல டக்குன்னு வச்சிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டுமே வந்து சூப்பரா இருக்குங்க. அப்படியே அந்த வெளியில வச்சு சமைக்கிறதுனால ரொம்பவே கடுப்பா தான் இருக்குது. நான் வந்து கடுப்புல தான் சமைச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லலாம் இந்த கொஞ்ச நாட்களாவே. சரி சரி போயிடும், அவ்வளவுதான், இன்னொரு 10 நாள் தான், வீட்டு வேலை முடிஞ்சு உள்ள கொண்டு போய் வச்சலாம் அப்படின்னு நானே எனக்கு ஆறுதல் சொல்லிக்கிட்டு சமைச்சுக்கிட்டு இருக்கேனுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா காய் எல்லாமே கிளீன் பண்ணி எடுத்துட்டேன். அது எல்லாமே ஒரு 5 நிமிஷம் போல ஊறிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள நம்ம இந்த பருப்பு வந்து ஊற வச்சோம் பாத்தீங்களா, இதை வந்து ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவு, நீங்க வந்து ஊற வைக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா அந்த தொப்பை தோல் அதெல்லாம் வந்து மேல வந்து மிதக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 3 முறை நீங்க வந்து நார்மலான பச்சை தண்ணி இருக்கும் பாத்தீங்களா, வீட்டில் யூஸ் பண்ணுவோம் பாத்தீங்களா, அந்த தண்ணியில ஒரு 2-3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட். கடையில் வாங்குற பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா வேகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆனாலும் ஆகும். ஆனால் ரேஷன் கடையில் வந்து கொடுக்குற பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வெந்து போயிடுது. டேஸ்ட் வைஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்குங்க, கடைப்பருப்பு மாதிரியே வந்து இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 முறை தண்ணியில் நல்லா கழிஞ்சி எடுத்துட்டு உப்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டு அந்த பருப்போடு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த பருப்பில் இருக்கிற அந்த வளவளப்பு தன்மை எல்லாமே வந்துடும். உப்பு போட்டு நீங்கள் கழிஞ்சி எடுக்கும் பொழுது சுடுதண்ணி கைப்பு இருக்கிற அளவுக்கு மிதமான சூட்டில் இருக்கிற சுடுதண்ணி வந்து எடுத்துக்கோங்க. சுடுதண்ணியில் போட்டு பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா அந்த தண்ணீரை வந்து நல்லா அந்த அழுக்கு, அதாவது அந்த ரேஷன் பருப்பு இருக்கிற அழுக்கு வந்து எல்லாமே விட்டு வந்துடும். நீங்கள் வந்து ரேஷன் பருப்பு வந்து யூஸ் பண்ணலை, கடையில் வாங்குற பருப்பு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ப்ராசஸ் எல்லாமே ஸ்கிப் பண்ணிவிட்டு டைரெக்டாக நீங்கள் வந்து குக்கரில் பருப்பை போட்டு கழிஞ்சி எடுத்து வச்சுக்கலாங்க. நான் ஒரு 2 முறை நல்லா அந்த ரேஷன் பருப்பை வந்து கழுவி எடுத்துட்டேன் சுடுதண்ணியில். ஃபஸ்ட்டு பச்சை தண்ணியில் 3 முறை கழுவி எடுத்தேன், அப்புறம் சுடுதண்ணியில் வந்து 2 முறை கழுவி எடுத்தேன். கழுவி எடுக்கும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொப்பையெல்லாம் விட்டு வருது. நம்ம வந்து கை வச்சு தேய்க்கும் பொழுதே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த தொப்பை வந்து விட்டு வருது. இப்போ வந்து கீழே அந்த வடச்சட்டியில் வந்து ஊற்றி காட்டுற பாருங்கள், அந்த தண்ணியில் வந்து எந்த அளவுக்கு தொப்பை வந்து நிற்குதுன்னு நல்லா க்ளீன் ஆகி வந்துடும். நீங்கள் வந்து சுடுதண்ணியும் உப்பும் போட்டு பருப்பு வந்து கழிஞ்சி எடுக்கும் பொழுது பருப்பை வந்து நல்லா கழிஞ்சி எடுத்துட்டேங்க. இப்போ வந்து 1 கட்டி அளவுக்கு பூண்டு வந்து போட்டுக்கிறேன். 1 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் இருந்தால் 4-5 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. எங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் வந்து தொளிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால் பெரிய வெங்காயமே போட்டுக்கிட்டேன். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வரமிளகா, பச்சை மிளகா 2 ல் எது வேணாலும் போட்டுக்கலாம்.
பருப்பு சாம்பார் வந்து வைக்கும் பொழுது புளியை வந்து கரைச்சி ஊற்றினீங்கன்னா தான் அந்த சாம்பார் வந்து கெட்டு போகாமல் இருக்கும். புளி வந்து கரைச்சி ஊற்ற டைம் இல்லை அப்படிங்கும் பொழுது சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி வந்து எடுத்து இந்த பருப்பு கொடையே சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், தூளுப்பு இந்த ரெண்டுமே வந்து சேர்த்துக்கலாம். தூளுப்பு சேர்க்கலாம், கல்லுப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற சுடுதண்ணி எடுத்து உங்களுக்கு தண்ணி வந்து எந்த அளவுக்கு பருப்புக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி வந்து ஊற்றிக்கோங்க. அப்படியே ஒரு மூடி போட்டு ஒரு 3 விசில் வந்து விட்டு ஆஃப் பண்ணிக்கலாங்க. இந்த பருப்பு இந்த பொருட்கள் எல்லாம் வெந்துகிட்டு இருக்கிறதுக்குள்ள காய் எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கத்திரிக்காய் வந்து இப்போவே கட் பண்ணி வச்சா காணல் அடிச்சிடும். அந்த சைடில் அடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் வந்து பருப்பு அந்த பொருள் எல்லாம் வெந்துகிட்டு இருக்குது. அதே சைடில் இந்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா வடச்சட்டி வச்சு வதக்கி விட்டுக்கிட்டு இருக்கேன். இது வதக்கி எடுத்து கொட்டினோம்னா அதில் வந்து சரியாக இருக்கும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் வரமிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கருவேப்பிலை இருந்தாலும் போட்டுக்கோங்க. அடுத்து பெருங்காயத்தூள் வந்து தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்கிற எந்த காய்கறி வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க. 2-3 காய்கறிகள் சேர்த்து செய்யும் பொழுதும் குழம்பு வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற அவரைக்காய் வந்து சேர்த்துக்கிறேன். குழம்புக்கு தேவையானவுக்கு உப்பும் வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டு தோட்டத்து முள் கத்திரிக்காய் வந்து ஒன்று வந்து இருக்குது, அதையும் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் இந்த காயை வந்து கட் பண்ணி காட்டுறேன். உள்ளே வந்து விதையே கிடையாது, பார்த்தீங்கன்னாவே தெரியும். நல்லா மாவு மாதிரி இருக்குது காய். ஒரு சொத்தக்காய் கூட இல்லை பாருங்க, சொத்தையே கிடையாது. இத்தனைக்கும் மருந்தடிக்காத வீட்டு தோட்டத்து கத்திரிக்காய் பார்த்தீங்கனாவே தெரியும். அதாவது ஒவ்வொரு கத்திரிக்காய் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதை மட்டும்தான் இருக்கும். இது வந்து விதையே இல்லை, சூப்பரான காயாக இருக்குது. இப்போ வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கத்திரிக்காயும் இது கூடயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாம். அந்த பருப்புலையும் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து போட்டிருக்கோம், அதனால் காயில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது 2 அல்லது 3 நிமிஷம் போல் வேகட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பருப்பு வந்து விசில் வந்துடுச்சு, குக்கர் வந்து விசில் வந்துடுச்சு. அதிலிருந்து பொருட்கள் எல்லாத்தையும் வந்து இது போல் ஃபில்டர் வச்சு வடித்து எடுத்துக்கிறேன். எனக்கு வந்து அப்படியே வந்து வடித்தா வந்து அதில் இருக்கிற பொருள் எல்லாம் இதுக்குள்ளே வந்து விழுந்துடும். அதனால் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா இது போல் வடிதட்டி, ஸ்டீல் வடிதட்டி வந்து வச்சுருப்பேன், அதை வச்சு வடித்து எடுத்துப்பேன். அந்த தண்ணி வந்து இருக்குது பார்த்தீங்களா, அந்த தண்ணி வந்து காய் வேகிறதுக்கு ஊற்றிக்கலாம். அந்த பருப்பு தண்ணியை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த தண்ணியில் வந்து காய் வந்து வெந்துகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே போய் அந்த பருப்பு, நம்ம பருப்பு மற்ற பொருட்கள் எல்லாமே போட்டு வேக வச்சிலிங்களா, அதை வந்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நல்லா கடைஞ்சி எடுத்துட்டு அந்த வடச்சட்டியில் ஊற்றி கொதிக்க வச்சோம்னா டேஸ்டியான பருப்பு சாம்பார் ஒரு 10 நிமிஷத்துலேயே வச்சிடலாம். ஒரு குக்கர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வடச்சட்டி இருந்தாலே போதும். அதிக பொருட்களும் நம்ம எடுத்து செலவு பண்ண வேண்டாம். சூப்பரான ஹெல்த்தியான சாம்பார் வந்து ரெடி ஆகிடும். இதில் வந்து நீங்கள் எந்த காய்கறி வேணாலும் சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குற இன்னொரு பொருள் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சாம்பார் பொடி. மிளகாயோடைய அளவு வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு சாம்பார் பொடி வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இப்போ வந்து உப்பு காரம் வந்து நான் செக் பண்ணி பார்க்குறேன், உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. சாம்பார் பொடி இருந்து ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேனுங்க. காலையில் எழுந்து சமைக்கிறதுக்கு கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இருக்குது, அப்படி இல்லைன்னா வேலைக்கு போயிட்டு வரோம் என்னடா சமைக்கிறது அப்படின்னு நினைக்கும் பொழுது இந்த சாம்பார் வந்து வச்சு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த விளாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.